ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாஷ் கிச்சனில் ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஷீலா மீன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிட்டோம். ஷீலா மீன் வந்து குழம்பும் நல்லாயிருக்கும், ஃப்ரையும் சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் அந்த மீன் வாங்கி சமைச்சு பாருங்கள். இதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் இப்போ இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் இப்படி பாதியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப ப்ரௌனாக, ரொம்ப டார்க்காக வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் இது பண்ணால் போதும், வதங்கிச்சுன்னா போதும். கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ இதில் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. தட்டியும் போட்டுக்கலாம், இல்லை தோல் உரிச்சிட்டு இப்படியேவும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மண் சட்டியில் செய்யும்போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியை இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க தக்காளி. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணணும், புளி வந்து கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் எப்பவுமே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மீடியம் சைஸ் இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா ஊறிடும். அதுக்காக புளியோடு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பத்தலைனாலும் நம்ம குழம்பு செய்யும்போது கூட போட்டுக்கலாம். அதனால் புளி எப்பவுமே இந்த மாதிரி குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த டைம்லலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும் மிளகாய்த்தூள்லாம் போட்ட பிறகு. அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 2 மெத்தட் இருக்குங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணலாம். அப்படி இல்லைனா மிளகாய்த்தூள் புளி தண்ணி ஊற்றிட்டு அதிலே மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறதும் இருக்குது. இது வந்து ஒரு மெத்தட். இது மாதிரி பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கரைச்சி வச்சு புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் நமக்கு தண்ணி தேவைனாலும் திருப்பி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மிளகாய்த்தூள் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணது இல்லையா, அது வந்து இந்த புளி தண்ணியோடு நல்லா வந்து கரைஞ்சிடணும். அங்கங்கே கட்டி கட்டி இருந்துடக்கூடாதுனால நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து புளியோடு நம்ம உப்பு போட்டோம். இருந்தாலும் பத்தாதப்போ நம்ம திரும்பவும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இதையும் வந்து நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போ பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. மஞ்சளாக இருக்க பார்த்தீங்களா, நல்ல குழம்பு கொதிக்க போது என்ன ஆகுனா இந்த மஞ்சள் கலர்லாம் தெரியாது. அதனால் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சு வரும். மஞ்சள் கலரே தெரியாது. இது பார்த்திங்களா கலர் எப்படி மாறிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். இந்த மாதிரி கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய்லாம் நல்லா மேலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. அரை மாங்காய், பாதி மாங்காய் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த மாங்காய் வந்து கொஞ்சம் வேகத்துக்கு டைம் கொடுப்போம். அப்போ தான் இந்த குழம்போட இந்த மாங்காய் வந்து ஊறிடும். அப்போது நம்ம மீன் போட்டோம்னா அந்த மாங்காவோட டேஸ்ட் வந்து அந்த மீன்லேயும் ஊறிடும். அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து நான் மாங்காய் போட்டிருக்கேன்.
போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு மீன்லாம் போட்டுக்கலாம். தலை வாலெல்லாம் இருந்ததுன்னா மீன் குழம்புக்கு போட்டுட்டு அந்த உடம்பு பகுதியை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ சூப்பராக இருக்கும். இப்போ வாஷ் பண்ணி இந்த மீன்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். எப்போயுமே மீன்லாம் வாஷ் பண்ணும்போது வாஷ் ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு கடைசியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த வாசனை நல்லா பச்சை வாசனைலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த குழம்புல வந்து இந்த மீன் மாங்காய் எல்லாம் ஃபுல்லாக முங்குற மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், ஏன்னா மீன்லாம் உள்ளே இருக்கும், கீழே அடியில் அடி பிடிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிக்கும்போது என்ன பண்ணணும், நல்லா கொதிக்கும்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, மீனோடு இந்த மாங்காய் வந்து நல்லா ஊறியிருக்கு, மீனும் நல்லா ஊறியிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மீன் சட்டியில் வந்து பண்ண பாருங்கள் குழம்பெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.